Dear students, all of you welcome to botany class. Today we are going to discuss bacteria. So bacteria, friends, are foes. Have you noticed the preparation of curd in our home? A little drop of curd turns the milk into curd. After some time, what is responsible for the change? Why it is summers? The change is brought about by lactobacillus lactis. A bacterium present in the curd. The sourness is due to the formation of lactic acid. அதாவது பாக்டீரியாங்கிறது நண்பனா எதிரியா அப்படிங்கிறது கேட்குறாங்க ஹியூமன் பீங்ஸுக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பெனிஃபிஷியல் ஒன்றுக்கு. அதாவது பார்த்தோன்னா நம்மளுடைய ஹோமில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணனா, ஸோ மில்க் கன்வெர்டட் இன்டு ஹர்ட், அதாவது பால் வந்து தயிராக மாறுது. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ அந்த ஹர்டில் பார்த்துக்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பாக்டீரியம் என்ன, ஸோ லாக்டோபெசிலஸ் லாக்டிக்ஸ், திஸ் பாக்டீரியா கன்வெர்டட் மில்க் இன்டு ஸோ ஹர்டு. ஸோ மில்கை வந்து ஹர்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியல் திங்ஸ். அனதர் ஒன் இஸ் கால்டு, ஹாவ் யூ பீன் எ விக்டம் ஆஃப் டைஃபாய்டு? இட் இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ் காஸ்ட் பை சால்மோனலா டைஃபி எ பாக்டீரியம். அதாவது சால்மோனலா டைஃபி பாக்டீரியம் மூலமாக என்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டைஃபாய்டு அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ், அதாவது இதனுடைய எப்படி காஸ் ஆகுது அப்படின்னு மூலமாக, டியூ டு த கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் அண்டு ஃபுட் மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் டைஃபாய்டு காஸ்டு பை சால்மோனலா டைஃபி. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் இன் ஹியூமன் பீயிங். ஸோ வி கேன் கன்சிடர் திஸ் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம். ப்ரோகேரியாட்னா ஸோ பாக்டீரியாவை தான் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம், ஆஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ டியூ டு தேர் பெனிஃபிஷியல் அண்டு ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரெண்டு பண்புகளுமே பெற்றிருக்கனால, ஸோ இதை ஃப்ரெண்டாகவும் சொல்லலாம், ஸோ எதிரியாகவும் சொல்கிறாங்க. ஸோ த சயின்டிஸ்ட் நேம் இஸ் கால்டு ராபர்ட் கோச். ராபர்ட் கோச், ஸோ ராபர்ட் ஹென்ரிச் ஹெர்மான் கோச் வாஸ் அ ஜெர்மன் ஃபிசிசியன் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். ஹீ இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. Who is the founder of modern bacteriology? Robert Koch. So he identified the Caswell organism of anthrax, cholera and tuberculosis. So இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டோட ஃபிசிசியன் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். இவங்க இவரை பார்த்தோன்னா ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி அப்படிங்கிறாங்க. ஸோ ஹி ஐடென்டிஃபை த கேஸ்வல் ஆர்கனிசம் ஆஃப் ஆந்த்ராக்ஸ், அதாவது ஆந்த்ராக்ஸ், காலரா, டியூபர்க்ளோசிஸ், அதாவது டிபி சொல்கிறோம்ல. ஸோ இது உண்டு பண்ணக்கூடிய, ஸோ நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த ஆர்கனிசம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா, ஸோ ராபர்ட் கோச். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிபி காச நோய் சொல்கிறாங்களா. ஸோ இது இன்டியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியம் என்னென்ன அப்படின்னா டியூபர்க்ளோசி, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிறதான். ஸோ இதை காசு பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்துக்கிறோன்னா, த எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வாஸ் ப்ரூவ்டு பை ஹிம். இதை எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் கோச் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திராஸை காஸ் பண்ணக்கூடியது என்ன, காலராவை காஸ் பண்ணக்கூடியது என்ன, அதுமாரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டியூபர்க்ளோசிஸை காஸ் பண்ணக்கூடிய ஸோ அந்த பாக்டீரியம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா ராபர்ட் கோச். ஸோ ஹி வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் இன் மெடிசின்ஸ் அண்ட் ஃபிசியாலஜி இந்த இயர் 1905 வந்து. ஸோ இவருக்கான நோபல் ப்ரைஸ் வந்து இருக்குது, யாருன்னா ராபர்ட் கோச். நெக்ஸ்ட்டு மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் பாக்டீரியாலஜி. வாட் இஸ் பாக்டீரியாலஜி? லாஜினா ஸ்டடி, பாக்டீரியானா ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியாலஜி. ஆல்ரெடி ஸோ ஐ எம் டோல் தட் வாட் இஸ் வைரலஜி? ஸ்டடி ஆஃப் வைரஸ். இன் 1829 சிஜி ஏரன்பர் காயின் த டேர்ம் பாக்டீரியம். ஹூ இஸ் காயின் த டேர்ம் பாக்டீரியம்? ஏரன்பர்க். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், நோ தட். ஸோ இந்த செகண்ட் ஒன் இஸ் கால்டு, இன் 1884 கிறிஸ்டியன் கிராம் இன்ட்ரடியூஸ் த கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். அதாவது 1884 வந்து கிறிஸ்டியன் கிராம் என்கிற சயின்டிஸ்ட் பார்த்தோன்னா கிராம் ஸ்டெய்னிங் மெத்தடாக வந்திருக்காங்க. ஸோ வெதர் எ பாக்டீரியா இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை வந்து ஸோ கிராம் ஸ்டெய்னிங் மெத்தடு. ஸோ நம்ம லேட்டராக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து 1923 பாருங்கள், டேவிட் ஹச் பெர்ஜி பப்ளிஷ்டு ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் பெர்ஜி மேனுவல். ஸோ பெர்ஜி மேனுவல் அப்படிங்கிறது, ஸோ இதில் எதை இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசத்தை பற்றி
பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மேனுவல். எல்லா ப்ரோகாரியாட்டிக் ஆர்கனைசத்தை பற்றியான தகவல்கள் எதில் இருக்கும், இன்ஃபர்மேஷன் எதில் இருக்கும்னா, ஸோ இந்த பெஜிஸ் மேனுவல் இருக்கும், அதை வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா பெஜிஸ். ஸோ இன் 1928 பார்த்தோன்னா ஃபெட்ரிக் கிரிப்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கவர் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து சொல்லுவேன்னா ஃபெட்ரிக் கிரிப்ஸ். நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் படிக்கும்போது ஸோ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க 1952 பார்த்தோன்னா ஜோஸ்வா லெடர்பர்க் டிஸ்கவர் த பிளாஸ்மீட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹூ இஸ் டிஸ்கவர் த பிளாஸ்மீட். ஸோ 1952 ஸோ லெடர்பர்க் அப்படிங்கிறவங்க ஸோ பிளாஸ்மீட் அப்படிங்கிறத, இட் இஸ் அ ஒன் ஆஃப் த வெக்டார், வெக்டார்ங்கிறது கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். தென் ஸோ பாக்டீரியானா என்ன, வாட் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் யூபிக்யூட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம். ஸோ பாக்டீரியா ஒன்லி சீன் இன் மைக்ரோஸ்கோப், டு நாட் சி அவர் நேக்கரை, நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம். ஸோ யூனிசெல்லுலார் ஒரு செல்லால் ஆன, யூபிக்யூட்டஸ்னால் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் எவ்ரிவேர், ஸோ எல்லா பகுதிகளிலும் ஸோ இது காணப்படும். அதான் மீனிங் பார்த்தோன்னா யூபிக்யூட்டஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் யூபிக்யூட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் இஸ் கால்டு பாக்டீரியா. த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியாலஜி. ஸோ த பாக்டீரியா வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை அ டச் சயின்டிஸ்ட் ஆண்டன் வான் லியூவன்ஹாக் இன் 1676 வேர் கால்டு அனிமல் குலர்ஸ். முதன் முதலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ தன்னுடைய மைக்ரோஸ்கோப் மூலமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸோ என்ன பண்ணிக்காங்கன்னா பாக்டீரியா வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா டிஸ்கவர் பண்ணிக்காங்க. ஆனால் அந்த நேம் முதல் கொடுக்கல, அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த நேம் என்னென்னா அனிமல் குலர்ஸ். ஸோ அதில் பார்க்கும்போது ஏ ஸ்மால் ஆர்கனைசம், மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும் ஒரு சின்ன உயிரியுமே தெரியுது, அது அனிமல் குலர்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்தாங்க. ஆனால் பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு காயின் பண்ணது ஏரன்பர்க். ஆனால் பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு, அதுக்கு நேம் என்ன கொடுத்தானா அனிமல் குலர்ஸ் அப்படிங்கிற நேமை கொடுத்தது ஆண்டன் வான் லியூவன்ஹாக். ஸோ ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி யார் அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக் தான் ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறத ஸோ தெரிஞ்சனா ஸோ கமெண்டில் போடுங்க, ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கேட்க கேள்விலாம் ஸோ கரெக்டாக பதில் சொல்கிறீங்க, ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியாவோட பொது பண்புகள் என்ன அப்படின்னு பாருங்க, தேர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம் அண்ட் லேக் நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் மெம்பரேன் பவுன் ஆர்கனஸ். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம்னு சொல்கிறாங்க. ஸோ இது தெரியும், இதில் என்ன கிடையாது அப்படின்னா லேக் அப்படின்னா ஸோ ஆப்சண்ட் அப்படின்னு அர்த்தம். நியூக்ளியர் மெம்பரேனும் ஸோ மெம்பரேன் மன் பவுன் ஆர்கனும், அதாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மெம்பரேன் பவுன் ஆர்கனஸ் கிடையாது, அதான் ஆர்கனலை சுற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மெம்பரேன்ஸ் கிடையாது, நுண்ணுறுப்புகளை சுற்றி மெம்பரேன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள், த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்டு, பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு என்ன பேர், மரபு பொருள் பேர் என்ன பேர் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோபோர் ஆர் இன்சிபியன் நியூக்ளியஸ், மூணு நேம் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ கேட்பாங்க வாட் இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் பாக்டீரியா, மூணுமே கொடுப்பாங்க, நியூக்ளியாய்டு, ஜீனோஃபோர், இன்சிபியன் நியூக்ளியஸ், அது ஃபோர்த்து ஆல் தி அபோன் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுனா தப்பு, ஆல் தி அபோன் கொடுத்தா தான் ஸோ ஆன்சர் வந்து ஸோ கரெக்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து த செல் வால் இஸ் மேடப் ஆஃப், பாக்டீரியாவோட செல் வால் பார்த்தீங்கன்னா பாலிசாக்ரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்னால மேடப்பாக இருக்குது. பாலிசாக்ரைட் நத்திங் பட் இட்ஸ் அ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் லேக் குளோரோஃபில், மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா பார்த்துக்கிட்டோன்னா குளோரோஃபில் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறோன்னா ஹெட்ரோட்ராபிக், தே கேனாட் சிந்தசைஸ் ஓன் ஃபுட் மெட்டீரியல், எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரே, எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரே. பட் சம் இன் பட் சம் கேசஸில் பார்த்தோன்னா பாக்டீரியா வந்து ஆட்டோட்ராஃபிக், தே கேன் சிந்தசைஸ் ஓன் ஃபுட் மெட்டீரியல் வித் த ஹெல்ப் ஆஃப் த சன்லைட் பிகாஸ் தே பொசஸ் பாக்டீரியோ குளோரோஃபில். ஸோ சில பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் குரோமேஷியம், நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட், நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த பாக்டீரியா கண்டெயின் பாக்டீரியோ குளோரோஃபில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன, குரோமேஷியம். தென் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா, ஸோ த பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி பை பைனரி ஃபியூஷன் அண்ட் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனாக அதனுடைய பாடி பார்ட்ஸ் மூலமாக, பாக்டீரியாவோட பாடி பார்ட்ஸ் மூலமாக, உடல் பகுதிகள் மூலமாக வந்து இனப்பெருக்கம் ஐயக்கூடியது ரெண்டு மெத்தட்ஸ், ஒன்று பைனரி ஃபியூஷன், இரண்டாக பிளவுறுதல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போர் ஃபார்மேஷன்.
ஸோ இதை வந்து நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். தென் தே எக்ஸிபிட் வேரியேஷன் ஆர் டியூ டு த ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா ஃபியூஷன் ஆஃப் கேமிஸ் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 3 மெத்தட்ஸ் மூலமாக நடக்குது, கான்ஜுகேஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ட்ரான்ஸ்டக்ஷன். ஸோ இதெல்லாமே நம்ம ரீப்ரொடக்ஷன் ஸ்டடி பண்ணும்போது ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். கான்ஜுகேஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ட்ரான்ஸ்டக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேக்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஷேப் அண்ட் ஃப்ளாஜுலேஷன் இன் பேக்டீரியா. ஸோ பேக்டீரியாவோட ஷேப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ புக்ஸில் வந்து டயக்ராம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இது ஒவ்வொன்றோட மீனிங் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்னா இதில் 4 டைப் ஆஃப் ஷேப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை டைப் ஆஃப் ஷேப் பார்க்க போகிறோம், 4 டைப் ஆஃப் ஷேப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் காக்கஸ், காக்கஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேசிலஸ். தேர்ட் பாருங்கள் ஸ்பைரிலம். ஃபோர்த் ஒன் இஸ் கால் விப்ரியோ. இந்த 4 டைப் ஆஃப் ஷேப் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க, நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ காக்கஸ், காக்கஸ்னால் நம்ம பார்த்தோன்னே இது ரவுண்ட் ஷேப்டு, ரவுண்ட் ஷேப் பேக்டீரியா, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதாவது அல்லது ஸ்பெரிக்கல் ஷேப்டு, ஸோ அதுதான் காக்கஸ் அப்படிங்கிறாங்க. அது பேசிலஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னா ராடு ஷேப்டு பேக்டீரியா. அப்போ இதெல்லாம் ராட் ஷேப்டு இருக்கும், அப்போ இது எல்லாமே பேசிலஸ் டைப் தான், ராடு ஷேப்டு இருக்கும், அதெல்லாம் பேசிலே டைப். அதேமாரி பார்த்துக்கிட்டோன்னா ஸ்பைரிலம், ஸ்பைரலி அரேஞ்சு ஃபிலமெண்டஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபிலமெண்டஸ் லைக்னா ஒரு இலை போன்ற அமைப்புடைய பேக்டீரியானா ஸ்பைரிலம். ஸோ விப்ரியோ அப்படிங்கிறது கமா ஷேப். இது அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, விப்ரியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ கமா ஷேப்டு பேக்டீரியம் தான் விப்ரியோ. இதில் நிறைய டைப் இருக்குது காக்கஸில். பார்த்தோன்னா டிப்ளோ காக்கஸ், டிப்ளோனாலே டைனா ரெண்டு, ஸோ பேராக இருக்கும். அதேமாரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெட்ரா காக்கஸ்னால் 4 இருக்கும். அதேமாரி பார்த்தோன்னா சாசினே, நோட் பண்ணிக்கோங்க, சாசினேனா 8 இருக்கும். ஸோ பேக்டீரியா வந்து எத்தனை இருக்கும், சாசினேனா ஒரு கியூப் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு கியூப் மாதிரி இருக்கும். ஸோ அது 8 இருக்கும் மொத்தம், ஓவரால் பார்த்தோன்னா 8 இருக்கும், அதான் வந்து இருக்கும். தென் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெப்பெலோகாக்கஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால் அந்த காக்கஸ் பேக்டீரியா எப்படி இருக்குன்னா செயின் மாதிரி இருந்தான். ஸோ லுக்ஸ் லைக் தட் செயின் மாதிரி இருந்தான், அக்கர்ஸ் இன் செயின், தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அதேமாரி ஸ்டெப்பெலோகாக்கஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இது என்னென்னா பஞ்சஸ் அதாவது ஸோ கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். லுக்ஸில் இதர் கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுதான் ஒரு பந்து மாதிரி இல்லை கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம கிரேப்ஸ் பார்த்துருக்கோம்ல, கிரேப்ஸு திராட்சைப்பழம் மாதிரியே என்னென்னா இந்த அமைப்பு இருக்கும். எதுனா இந்த ஸ்டெபெலோ காக்கஸ், இதெல்லாம் ஒன் மார்க் கேட்பாங்க. ஸ்டெபெலோ காக்கஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும், லுக்ஸ் லைக் தட் கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிலாம் கேட்பாங்க. இதேமாரி தான் பேசிலஸ்லையும், டிப்ளோ பேசிலஸ்னால் பேராக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஸ்பைரிலம்னா விப்ரியோ கலரே, ஸோ அப்படிங்கிறத ஸோ உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் அப்படின்னா ஸோ ஒரு மிக முக்கியமானதுன்னா நோட் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில் இல்லை, ஃபீலியோமார்ஃபிக், ஃபீலியோமார்ஃபிக். ஸோ அப்படின்னா என்ன, ஃபீலியோமார்ஃபிக் அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்ச் தயர் ஷேப் ஆஃப் பேக்டீரியா, சேஞ்ச் தயர் ஷேப் ஆஃப் பேக்டீரியா. ஸோ பேக்டீரியாவோட ஷேப்பை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ மாற்றிட்டே இருக்கக்கூடியது தான் ஸோ இந்த ஃபீலியோமார்ஃபிக் அப்படிங்கிற ஒன்று. ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமில் வந்து ஸோ நீட் எக்ஸாமில் ஸோ கேட்கக்கூடிய ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஷேப் ஆஃப் பேக்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா அடுத்து ஃப்ளாஜுலேஷன் இன் பேக்டீரியா. ஃப்ளாஜெல்லாங்கிறது ஸோ பேக்டீரியாவோட மூமெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த ஃப்ளாஜுலேஷன் இன் பேக்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னா மோனோட்ரைகஸ். ஸோ படம் பார்த்து கதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ படம் பார்த்தே எல்லாமே சொல்லிடலாம் பாருங்கள். மோனோட்ரைகஸ், லோஃபோட்ரைகஸ், ஆம்பிட்ரைகஸ், பெரிட்ரைகஸ், ஏட்ரைகஸ். வாட் இஸ் கால் மோனோட்ரைகஸ், எ சிங்கிள் ஃப்ளாஜெல்லா ப்ரெசண்ட் அட் த ஒன் எண்டு. ஒரு எண்டில் ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லாம் மட்டும் ப்ரெசண்டாக இருந்தால் அது மோனோ, மோனோ இதிலே இப்போ நேம்லேயே இருக்குது, மோனோட்ரைகஸ். லோஃபோட்ரைகஸ், எ டஃப்டா ஃப்ளாஜெல்லா ஆர் பஞ்சா ஃப்ளாஜெல்லா ஆர் ப்ரெசண்ட் இன் ஒன் எண்ட். ஒரு எண்டில் பார்த்தோன்னா கொத்தா ஃப்ளாஜெல்லா இருந்தால் அதுக்கு பேர் லோஃபோட்ரைகஸ். ஆம்பி, ஆம்பினாலே போத் அப்படின்னு அர்த்தம். ஸோ த பேக் த ஃப்ளாஜெல்லா ப்ரெசண்ட் இன் போத் சைட் ஆஃப் த பேக்டீரியா. தென் பெரிட்ரைகஸ், பெரிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ த ஃப்ளாஜெல்லா ப்ரெசண்ட் இன்
ஆல் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் பேக்டீரியா, பேக்டீரியாவோட எல்லா சர்ஃபேஸ்லேயும் ப்ரெசண்டாக இருக்கும். தென் ஃபைனலி பார்த்தோன்னா ஏட்ரைக்கஸ், தெர் இஸ் நோ ஃப்ளஜெல்லாம் ப்ரெசன்ட் இன் பேக்டீரியா. ஸோ அப்போ பேக்டீரியாவில் ப்ரெசன்ட் இல்லை, அப்போ இது வந்து தெர் இஸ் நோ மூமெண்ட், இந்த டைப் ஆஃப் பேக்டீரியா வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஸோ இருக்காது. ஸோ ஏட்ரைக்கஸ் பேக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேக்டீரியா. ஒரு பேக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஒரு பேக்டீரியாவோட வெளியில் இருக்கக்கூடியதுக்கு பேர்னா கேப்சியூல். கேப்சியூலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் பார்த்தோன்னா செல்வால். செல்வாலுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன, பிளாஸ்மா மெம்பரேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா சைட்டோப்ளாசம். அந்த சைட்டோப்ளாசத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மீசோசம்ஸ், நியூக்ளியாய்டு, தென் பிளாஸ்மிஸ், ஸோ இதெல்லாமே இருக்கும், தென் ரைபோசோம்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஃப்ளாஜெல்லம் அண்ட் பைலஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த செல்வாலோட சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேக்டீரியாஸ். இதை ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ பேக்டீரியல் செல். த பேக்டீரியல் செல் ரிவீல்ஸ் த்ரீ லேயர்ஸ், கேப்சியூல் ஆர் கிளைகோ கேலிக்ஸ், செகண்ட் ஒன் இஸ் செல்வால், தேர்ட் ஒன் இஸ் கால் சைட்டோபிளாசம். ஸோ இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேப்சியூல் ஆர் கிளைகோ கேலிக்ஸ்னால் என்ன பார்க்க போகிறோம். சம் பேக்டீரியா ஆர் சரௌண்டட் பை அ ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பாலிசாக்ரைஸ் ஆர் பாலிபெப்டைஸ் ஆர் போத். அதாவது சில பேக்டீரியாவை சூழ்ந்து பார்த்தோன்னா ஜெலாட்டினஸ், ஜெலாட்டினஸ்னால் ஒரு வளவளப்பான ஒரு பொருள் வந்து காணப்படும். அது எதனால் ஆனது அப்படின்னா பாலிசாக்ரைட். பாலிசாக்ரைட்னா டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஆர் பாலிபெப்டைட். பாலிபெப்டைட் அப்படிங்கிறது ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அதாவது பாலிபெப்டைடுங்கிறது என்னென்னா பல அமினோ ஆசிட் சேர்ந்து தான் பாலிபெப்டைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ மோர் தென் மெனி அமினோ ஆசிட்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பாலிபெப்டைஸ். ஸோ இதனால் ஆனது தான் என்ன அப்படின்னா ஸோ இந்த கேப்சூல் அப்படிங்கிற பாருங்க. எத்திக் லேயர் ஆஃப் கிளைகோ கேலிக்ஸ், எத்திக் லேயர் ஆஃப் கிளைகோ கேலிக்ஸ் பவுண்டு டைட்லி டு த செல்வால் இஸ் கால்டு கேப்சூல். கேப்சூலுங்கிறது எதோடு இணைந்து காணப்படும் அப்படின்னா செல்வாலோடு இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது எப்படி இருக்குன்னா டைட்லி பவுண்டடாக இருக்கும், அதாவது செல்வாலோடு நல்லா இறுக பிணைந்து காணப்படக்கூடிய ஒன்று தான் கேப்சியூல். அது எப்படி இருக்குன்னா ஜெலாட்டினஸ் வளவளப்பான தன்மை கொண்டு இருக்கும். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள், இட் ப்ரொடக்ட் செல் ஃப்ரம் டெசிகேஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இட் ப்ரொடக்ட் ஃப்ரம் டெசிகேஷன், டெசிகேஷனாக வறட்சியிலிருந்து பாதுகாப்பதற்கும், இன்னொன்று பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ சில ஆன்டிபயோட்டிக்கு எகென்ஸ்டாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம சாப்பிட்டோம், ஏதாவது ஒரு பேக்டீரியா உங்களை இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பேக்டீரியா வந்து கில் ஆகாது சம்டைம்ஸ். ஏன் அப்படின்னா அதில் பார்த்தோன்னா அதை சரௌண்ட் பண்ணி பார்த்தோம் என்ன இருக்குன்னா அந்த கேப்சியூல்ஸ் லேயர்ஸ் வந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த செல்வால் ப்ரோக்கன் டவுன் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா அந்த கேப்சியூலோட ஃபங்க்ஷன். செகண்ட் பாருங்கள், இந்த ஸ்டிக்கி நேச்சர் ஆஃப் இது ஸ்டிக்கி நேச்சராக இருக்கும். ஏன்னா இது எப்படி இருக்கும், ஜெலாட்டினஸாக இருக்கனால ஸ்டிக்கி நேச்சராக இருக்கும். ஹெல்ப் தம் டு அட்டாச்சு டு சர்ஃபேஸ் லைக் பிளான் டு சர்ஃபேஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா சில தாவரங்களோட வேர்களை ஒட்டிக்கொள்வதற்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், ஹியூமன் டீத் அண்ட் டிஷ்யூஸ். சில பேக்டீரியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனோட பற்களில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒட்டி காணப்படுகிறது. ஸோ எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ். அதாவது நம் மனிதனோட பற்களில் டூத் டிக்கே அப்படின்னு சொல்லுவாங்க, பருது பல் வந்து சிதைவு ஏற்படுதுல, ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய பேக்டீரியானா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், இட் ஹெல்ப்ஸ் டு ரீடைன் த நியூட்ரிஷன் இன் பேக்டீரியாஸில். ஸோ பேக்டீரியாவில் உள்ள ஸோ நியூட்ரிஷன் உணவுப் பொருட்களை வந்து என்னதுன்னா பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த கேப்சியூலோட ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன இது எக்ஸாம்பிள் கொடுத்தா பாருங்கள், டியோடினல் அண்ட் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் காஸ்ட் பை ஹெலிகோபாக்டர் பைலோரி இட்ஸ் ஏ கிராம் நெகட்டிவ் பேக்டீரியம். அதாவது பார்த்தோன்னா ஸோ நம்மளுடைய டியோடினல் அண்டு அல்சர். டியோடினம் எதில் வரும்னா நம்மளுடைய இன்டஸ்டைனில் வரும், கேஸ்ட்ரிக்னால் நம்ம ஸ்டொமக்கில் வரக்கூடிய அல்சர்ஸ் வந்து எதனால் வருது, புண் வந்து அந்த குடல் புண் எதனால் வருது அப்படின்னா ஸோ ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா மூலமாக ஸோ வரக்கூடியது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஒன் மார்க் கேட்பாங்க. அதேமாதிரி பாருங்கள், பிடி டாக்ஸின், பிடினாலே பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ். ஸோ ஃபைண்ட் த அப்ளிகேஷன் இன் ரைசிங் த இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் கம். அதாவது இந்த பேக்டீரியா வந்து எதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸுக்கு, பூச்சிகளுக்கு எதிராக, அதாவது பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய
பூச்சிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியதான். ஸோ இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா. ஸோ இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், அதாவது சில பயிர்களுக்கு, சில பயிர்களை பார்த்தோம்னா பூச்சிகள் வந்து இருக்கும், அந்த பூச்சிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். ஸோ சில காமனாக நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளைகோகாலிக்ஸ் பார்த்தோம், ரெண்டாவது பாருங்கள் பாக்டீரியாவோட செல்வால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்டீரியா செல்வால் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் கிரானுலார், இஸ் ரிஜிட். ஸோ எப்படி இருக்குன்னா துகள்களை போன்று காணப்படுகிறது, அந்த ரிஜிட் நல்ல தடித்து காணப்படக்கூடியது. இந்த பாக்டீரியாவோட செல்வால் வந்து ரிஜிட்டாக இருக்குது. ஸோ இட் ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் அண்ட் கிவ் ஷேப் டு த செல். ஸோ என்னென்னா ப்ரொடக்ஷன், இன்னர் பார்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது யாரோ அப்படின்னா இந்த பாக்டீரியா, அண்ட் கிவ் த ஷேப், ஒரு பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியது யாரோ அப்படின்னா. ஸோ என்னது அதுனா, ஸோ இந்த செல்வால் அப்படிங்கிறோம். ஸோ இந்த செல்வாலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் செல்வால் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோ கிளைகான் ஆர் மியூக்கோ பெப்டைட். ஸோ பாக்டீரியா செல்வால் மேடப் ஆஃப் பெப்டிடோ கிளைகான், ஃபங்கல் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். ஸோ இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் நோட் பண்ணிக்கோங்க, நீட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது என் அசிட்டேல் குளுக்கோசமின் ஆர் என் அசிட்டேல் மியூராமிக் ஆசிட். என் அசிட்டேல் குளுக்கோசமின், என் அசிட்டேல் மியூராமிக் ஆசிட் அண்ட் ஏ பெப்டைடு செயினா 4 or 5 அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த செல்வாலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அபண்டன்ட் பாலிபெப்டைடு கால்டு போரின். ஸோ இந்த செல்வாலில் பார்த்தோன்னா ஒரு அபண்டன்ட் பாலிபெப்டைட் பார்த்தோன்னா போரின், போரின் அப்படிங்கிற ஒரு பாலிபெப்டைடு இருக்குது. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன நோட் பண்ணுங்க, இட் ஹெல்ப் இன் த டிஃப்யூஷன் ஆஃப் சொலிஸ். ஸோ இந்த செல்வால் இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இங்கே கொடுத்துக்கலாம் பார்த்துங்களேன், இதாக இருக்கலாம். ஸோ இது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போரின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்வால் நியரில் இருக்கும். ஸோ இந்த போரின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆர்கானிக் டிஃப்யூஷன் ஆஃப் சொலிஸ், அதாவது டிஃப்யூஷன் அப்படின்னா பரவுதல், சொல்யூட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா கரைபொருள், அதாவது வெளியில் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா ஸோ அது வந்து செல்லுக்குள்ளே போகணும் அப்படின்னா, ஸோ அது எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த போரின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்சைட் த செல்லோ அவுட்சைட் த செல்லோ சொல்யூட் வந்து டிஃப்யூஷன் நடக்கணும் அப்படின்னா எது மூலமாக இருந்தால் இந்த போரின் மூலமாக இருக்குது. அது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த செல்வால்ல இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ ஃபஸ்ட்டு கேப்சியூல், கேப்சியூலுக்கு நெக்ஸ்ட் லேயர் என்ன, செல்வால், செல்வாலுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பிளாஸ்மா மெம்பரைன் ஆர் செல் மெம்பரைன். பிளாஸ்மா செல்வால் அல்லது செல் மெம்பரைன் சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் மேடப் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன். இந்த பிளாஸ்மா மெம்பரைன் எதனால் ஆனது, உள்ள பிளாஸ்மா மெம்பரைன் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா லிப்போ ப்ரோட்டீன். லிப்போ அப்படின்னா லிப்பிஸ் ப்ரோட்டீன். ஸோ லிப்பிட் ப்ளஸ் ப்ரோட்டீன் இஸ் ஈக்குவல் டு லிப்போ ப்ரோட்டீன். ஸோ கொழுப்புகளும் புரதம் நேர்ந்தது. பாருங்கள் இதனுடைய ஃபங்க்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, இட் கண்ட்ரோல் த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் ஸ்மால் மாலிகூல்ஸ் இன் அண்ட் அயான்ஸ். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா மாலிகூல்ஸும் இது வழியாக வர முடியாது பிளாஸ்மா மெம்பரைனில். ஸோ என்னென்னா ஒரு ஸ்மால் மாலிகூல்ஸ் மட்டும்தான் இதில் என்ட்ரி ஆக முடியும், இல்லை வெளியேற முடியும், அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பிளாஸ்மா மெம்பரைன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, அதாவது ரெஸ்பிரேஷன்லேயும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறதுக்கு தேவையான என்சைம்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிளாஸ்மா மெம்பரைன், அதாவது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸுக்கு தேவையான என்சைம்ஸ், அதாவது ரெஸ்பிரேட்டரி செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறதுக்கு தேவையான என்சைம்ஸ், இந்த ரெண்டு என்சைம்ஸும் எதில் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரைனில் இருக்கும். எதுங்கன்னா பாக்டீரியாவில். ஸோ பாக்டீரியாவில் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து செல்வால் அண்டு பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம், செல்வாலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோலாய்டல் சப்ஸ்டன்ஸ், ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் திக் அண்டு செமி டிரான்ஸ்பரண்ட். ஸோ பாதி ஊடுருவும் தன்மை உடையது. ஸோ இட் கண்டெயின்ஸ் ரைபோசோம்ஸ் அண்டு அதர் செல் இன்க்ளூஷன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரைபோசோம்ஸ் இருக்கும். ரைபோசோம்ங்கிறது ஒரு செல் ஆர்கனல். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ், புரதத்தை உற்பத்தி பண்ணும். ஸோ சைட்டோ செல் இன்க்ளூஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த செல் இன்க்ளூஷனில் அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ கிளைகோஜன் இருக்குது. ஸோ கிளைகோஜன் என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ கிளைகோஜன், வாட் இஸ் கால் கிளைகோஜன், ஃபஸ்ட்டு கிளைகோஜன் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள் என்ன கொடுத்தாங்கன்னா பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், பிஹெச்பிங்கிறாங்க. ஸோ இதை பாருங்கள், நெட்டில் பாருங்கள் பிஹெச்பினா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிஹெச்பி பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்ஸை
டீகம்போஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அது என்ன பாக்டீரியம் அப்படிங்கிறத ஸோ சொல்லுங்கள், தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதாவது பாக்டீரியாவை சாரி பிளாஸ்டிக்கை டீகம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா, அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சல்ஃபர் கிரானியூல்ஸ் அண்ட் கேஸ் வெசிக்கிள் ஆர் ப்ரெசன்ட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, கேஸ் வெசிக்கிள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்டீரியாவில் என்ன இருக்குன்னா, கேஸ் வெசிக்கிள் ஆர் வேக்கியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த பாக்டீரியாவில் இருக்கும் அப்படின்னா, க்ரீன் அண்டு பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கேஸ் வெசிக்கிள் இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, ப்ரொவைடிங் பொயான்சி. பொயான்சி அப்படி BEOYANCY, பொயான்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ளோட்டிங். பொயான்சிங்கிறது என்ன, ஃப்ளோட்டிங், மிதக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எது இருக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கேஸ் வெசிக்கல்ஸோட ஃபங்க்ஷன். இது எல்லாமே சைட்டோபிளாசத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய என்ன, பாக்டீரியல் குரோமோசோம், வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பாக்டீரியல் குரோமோசோம் பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியல் குரோமோசோம் இஸ் எ சிங்கிள், எப்படி இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க, சர்க்குலராக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசத்தில் அதனுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்க்குலர் ரவுண்டாக இருக்கும். ஆனால் யூகேரியாட்டிக் ஆர்கனிசத்தில் பிளான்ஸில் அதனுடைய டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா, லீனியராக இருக்கும், மறக்காதீங்க. தென் டைட்லி காயில்டு அண்ட் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் பை மெம்பரைன், யூ நோ தட். ஸோ மெம்பரைன் வந்து என்க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ குரோம் பாக்டீரியல் குரோமோசோம் இருக்கும், அதை சுற்றி மெம்பரைன் இருக்காது. ஆஸ் யூகேரியாஸ், ஆஸ் இன் யூகேரியாஸ், அதாவது யூகேரியாஸ் போல் இதில் மெம்பரைன் என்க்ளோஸ் பண்ணியிருக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்ட், ஆல்ரெடி நான் சொன்னேன், நியூக்ளியாய்ட் ஆர் ஜீனோபோர். ஜீனோபோர் இன்னொரு பேருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ப்ரோ குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ப்ரோ குரோமோசோம். ஸோ இது பாருங்கள், இட் இஸ் அமேசிங் டு நோ தட் த டிஎன்ஏ ஆஃப் ஈகோலை விச் மெஷர்ஸ் அபவுட் 1 மில்லிமீட்டர். ஸோ அதாவது ஈகோலை, அதாவது நம்மளுடைய ஹியூமன் இன்டெஸ்டைனில் உள்ள பாக்டீரியா ஈகோலையோட, ஸோ டிஎன்ஏ பார்த்தோன்னா 1 மில்லிமீட்டர் லாங் தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் வென் அன்காயில்டு எப்படி இருக்கும், காயில் தான் இருக்காது, காயில்னால் சுருள், அன்காயில்னால் சுருள் இல்லாமல் இருக்கும். கண்டெயின் ஆல் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப், அதாவது அதில் எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும், மரபு பண்புகள் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா, இந்த டிஎன்ஏல இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. எவ்வளோ சின்னதாக இருந்தாலும், ஸோ அந்த பாக்டீரியாவை கட்டுப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அனதர் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பாருங்கள், த டிஎன்ஏ இஸ் நாட் பவுண்ட் டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். த டிஎன்ஏல ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இல்லை, அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூக்ளியாய்டு அப்படிங்கிறாங்க. அதுவே ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருந்தால் அது வந்து வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ், நல்ல தெளிவான நியூக்ளியஸ் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ. ஸோ ப்ரோகேரியாட்டிக் டிஎன்ஏல ஹிஸ்டோன்ஸ் கிடையாது, ஸோ யூகேரியாட்டிக் டிஎன்ஏல ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள், த சிங்கிள் குரோமோசோம் ஆர் டிஎன்ஏ மாலிகுல் இஸ் சர்க்குலர் அண்ட் அட் 1 point இட் இஸ் அட்டாச்சு டு த பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் இட் இஸ் பிளீவ்டு டு தட் திஸ் அட்டாச்மெண்ட் மே ஹெல்ப் இன் செப்பரேஷன் ஆஃப் 2 குரோமோசோம் ஆஃப்டர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இந்த பாயிண்ட்டில் என்ன சொல்ல வராங்க பார்த்தோன்னா, ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன, ஸோ ரெப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன். அதாவது சில குரோமோசோம்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாக்டீரியா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பிளாஸ்மிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பாக்டீரியல் டிஎன்ஏ பார்த்தோம், ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பிளாஸ்மிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்மிஸ்னால் என்ன, ஸோ பாக்டீரியாவில் தான் ப்ரெசன்ஸாக இருக்கும் மெயினாக. இது பயோடெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன். அதாவது என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு பார்ப்போம், அதாவது டென்த்தில் நீங்கள் படித்திருப்பீங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம் டு அனதர் ஆர்கனிசம் அப்படின்னு படித்திருப்பீங்க, சரிங்களா. ஸோ அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது என்ன அப்படின்னா, ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உருவாகும். அந்த உருவாகிறதுக்கு காரணமே யார் தான், ஸோ இந்த ஜாம்போவான் தான், ஸோ இந்த பிளாஸ்மிஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கேரியர் அப்படிங்க, கடத்து பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், பிளாஸ்மிட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்ட்ராண்டட். பாருங்கள், டபுள் ஸ்டாண்டர்ட், ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் இரட்டை சொல்லிருக்கலாம்.
ஸோ சர்க்குலராக இருக்கக்கூடியதா, ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட். எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒரு குரோமோசோம் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், நோட் பண்ணிக்கோங்க, அட்டானமஸ் எலிமெண்ட்ஸ். அதாவது தானாகவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய ஜெனரேஷனை வந்து உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதில் இருக்கும் அப்படின்னா அந்த பிளாஸ்மிஸில் ஸோ இருக்கக்கூடியது. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அட்டானமஸ் எலிமெண்ட்ஸ். த சைஸ் ஆஃப் எ பிளாஸ்மிட் வேரி ஃப்ரம் 1 to 500 கிலோ பேஸ். யூஸ்வலி பிளாஸ்மிஸ் கான்ட்ரிபியூட் டு அபவுட் 0.5 to 5% ஆஃப் த டோட்டல் டிஎன்ஏ ஆஃப் பாக்டீரியா. அதாவது மொத்த டிஎன்ஏல பார்த்துக்கிட்டோம்னா, அது மொத்த ஒரு டிஎன்ஏ ஆஃப் பாக்டீரியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 0.5 to 5% என்ன இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மிஸ் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மிட்ஸோட சைஸ் என்ன இருக்குன்னா 1 to 50 கிலோ பேஸ் இருக்கும். ஸோ பாக்டீரியாவுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஒவ்வொரு பாக்டீரியாலும் டிஃப்ரெண்ட்டு சைஸ் வந்து ஸோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் பாருங்கள், தே கண்டெயின் ஜீன்ஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி. இது வந்து ஸோ மிக முக்கியமானதாக சொல்கிறாங்க. இதில் உள்ளது ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி பிளாஸ்மிஸ் அப்படிங்கிறது ஸோ பின்னாடி வந்து நம்ம படிப்போம். சில இதில் பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சில ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வந்து நோய் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா குளோரம் ஃபினிகால் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கு எதிராக இது வந்து பண்ணால் இந்த செயல்படக்கூடியது. அண்ட் ஹெவி மெட்டல்ஸ், சில ஹெவி மெட்டல்ஸ்க்கு வந்து ரெகேன்ஸ்ட் இருக்குது. ஹெவி மெட்டல்ஸ்னால் மெர்குரி, ஆர்சனிக், இதெல்லாமே ஹெவி மெட்டல்ஸ். ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு எகேன்ஸ்ட், சாரி அந்த மெட்டல்ஸுக்கு எகேன்ஸ்டாக வந்து என்னாகும் அப்படின்னா இது வந்து ஸோ வளரக்கூடியது. இட் ஆல்சோ ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியோசின் அண்டு டாக்ஸின்ஸ். இந்த பிளாஸ்மிஸ் வேறு என்னெல்லாம் உற்பத்தி பண்ணும் அப்படின்னா பாக்டீரியோசின். பாக்டீரியோசின்ங்கிறது என்னென்னா ஒரு வகையான புரதம். இது என்ன பண்ணும் அப்படின்னா டு இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் அட்ஜசன்ட் பாக்டீரியா, அதாவது பக்கத்தில் உள்ள பாக்டீரியாவோட க்ரோத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணக்கூடியது. ஸோ விச் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் பாக்டீரியல் குரோமோசோம், இது வந்து பாக்டீரியல் குரோமோசோமில் இல்லை, எதில் இருக்கும் அப்படின்னா ஸோ பிளாஸ்மிஸில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாருங்கள், த நம்பர் ஆஃப் பிளாஸ்மிஸ் பெர்செல் வேரிஸ், அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ பிளாஸ்மிஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒரு 4 types நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எஃப் பிளாஸ்மிஸ், எஃப் பிளாஸ்மினா ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர், எஃப் ஃபேக்டர் இது என்ன பண்ணுறோம்னா ரீப்ரொடக்ஷனில் நம்ம பார்ப்போம் எஃப் ஃபேக்டர்னா என்ன. ஸோ கான்ஜுகேஷனில் இது மிக முக்கியமானது. ரெண்டாவது பாருங்கள், ரெசிஸ்டன்ட் ஆர் பிளாஸ்மிஸ், அதாவது கோல் பிளாஸ்மின். கோல் பிளாஸ்மின் அப்படின்னா கோல்சிசின் பிளாஸ்மின். கோல்சிசின்ங்கிறது ஒரு வகையான ப்ரோட்டீன் அப்படிங்கிறோம். இது டெஸ்ட்ராய் பாக்டீரியா, சில பாக்டீரியாக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த பிளாஸ்மின் மூலமாக. அதான் கோல் பிளாஸ்மிட் அப்படிங்க, கோல்சிசின்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆர்ஐ பிளாஸ்மிட் அப்படிங்க, ஆர்ஐக்கு ஸ்டாண்ட் ஃபார் ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட், சில தாவரங்களோட வேர்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்டியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா. தென் பார்த்தோன்னா டிஏ பிளாஸ்மிட், இது வந்து பின்னாடி ஸோ ஸ்டடி பண்ணலாம், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுனா ஒரு பிளான்ல ஸ்டெம்மை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸ்டெம்மில் பார்த்தோன்னா ஒரு கேல் டிசீஸை ஃபார்ம் பண்ணும், ஜிஏஎல்எல் கேல் டிசீஸ் அப்படின்னா ஒரு ஒரு கேன்சர் மாதிரி ஒரு புடைப்பான பகுதியை வந்து உருவாக்கும், ஒரு ஸ்வெல்லிங் ஃபார்மேஷன் நடக்கும், அதுதான் வந்து டிஏ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னா மீசோசோம்ஸ். ஸோ மீசோசோம்ல பாருங்கள், தே ஆர் லோக்கலைஸ்டு இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன் ப்ரொடியூஸ்டு இன் டு த செல் இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிக்கிள், இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிக்கிள்ஸ். ஸோ அதில் மிக முக்கியமானதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வெசிக்கிள் டியூபிள்ஸ் அண்டு லேமெல்லே, தே ஆர் கிளம்ப்டு அண்டு ஃபோல்டு டு மேக்சிமைஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அண்டு ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் அண்டு பைனரி ஃபிஷன். ஸோ எதுக்கு அப்போ, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மீசோசோம் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ ரெஸ்பிரேஷன் அண்டு பைனரி ஃபிஷன். ஸோ பாக்டீரியா வந்து சுவாசித்தலுக்கும் அதேமாதிரி பார்த்தோன்னா பைனரி ஃபிஷன், ஒரு பாக்டீரியாவோட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கும் எது இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மீசோசோம்ஸ் இருக்குது. இந்த மீசோசோம்ஸ் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன். நோட் பண்ணிக்கோங்க, பிளாஸ்மா மெம்பரைனோட இன்ஃபோல்டிங், அதாவது இன்ஃபோல்டிங்னா உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோல்டிங், ஒரு மடிப்பு மாதிரி உருவாகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது மீசோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னது மீசோசோம்ஸ், அந்த மீசோசோம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், பிளாஸ்மா மெம்பரைனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு வெசிக்கிள்ஸ் டியூபிள்ஸ் அண்டு லேமெல்லே. ஸோ இது எல்லாமே எதுனா ஒரு கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் மாதிரி, இந்த செல் ஆர்கனில் கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும்,
ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் தான் இது. ஸோ இது எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ எங்கே இருக்கும் இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் தான் இந்த மீசோசோம் சொல்கிறோம். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஸோ ரெஸ்பிரேஷன் அண்டு பைனரி ஃபிஷன் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸோ அதனுடைய மேக்ஸிமைஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, பாக்டீரியாவோட அந்த உள்ள அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த மீசோசோம். இட் இஸ் அ இம்பார்ட்டண்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பாக்டீரியா வந்து மீசோசோம்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தென் பாலிசோம்ஸ் ஆர் பாலி ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ்னால் என்ன? இட்ஸ் அ சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் தான் இந்த ரைபோசோம்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ த நம்பர் ஆஃப் ரைபோசோம்ஸ் பெர் செல் வேரிஸ் ஃப்ரம் வேரி 10,000 to 50,000 வந்து ஸோ ரைபோசோம்ஸ் வந்து இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. த ரைபோசோம்ஸ் ஆர் 70S டைப் அண்ட் கன்சிஸ் ஆஃப் 2 சப்யூனிட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ ரைபோசோம்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 சப்யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தோன்னா ஸ்மாலர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட். இன்னொன்று பார்த்தோன்னா ஸோ லார்ஜர் சப்யூனிட். ஸோ பாக்டீரியாவோட ரைபோசோம் டைப் என்ன? 70S ப்ரோகேரியாட்டில். அதேமாதிரி பார்த்தோன்னா பிளான்ஸ் அனிமல்ஸில் ரைபோசோம் டைப் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க, 80S டைப். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், பாக்டீரியாவில் 70S டைப். ஸோ அதேமாதிரி யூகேரியாட்டில் பார்த்தோன்னா 80S ரைபோசோம் டைப். இதில் 2 யூனிட் இருக்குது, ஸ்மாலர் யூனிட்ஸ் லார்ஜர் யூனிட்ஸ். ஸ்மாலர் யூனிட்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 30S டைப்பும், லார்ஜர் யூனிட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 50S டைப்பும் இருக்கும். 50S டைப் இதுதான் வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேர் இது இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். அதே மாதிரி அடுத்து குத்துக்காங்க என்ன அப்படின்னா பாலிசோம் ஆர் பாலி ரைபோசோம்னு சொல்லுவாங்க. பாலிசோம்னா என்ன? அதாவது என்ன அப்படின்னா மெனி ரைபோசோம்ஸ். ஸோ இது இப்படி இப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா பாலி. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலி ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரைபோசோம் இல்லை, மெனி ரைபோசோம்ஸ் ஆர் அட்டாச்சு டு த எம்ஆர்என்ஏ. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ அப்படின்னா எம் ஸ்டாண்ட் ஃபார் மெசேஞ்சர் தூது ஆர்என்ஏன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஒரு டிஎன்இ ஒரு செல் எடுத்துக்கிறோம், அதில் டிஎன்இ இருக்கும். இந்த டிஎன்இ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோட்டீன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ இங்கே தான் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரைபோசோம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சைட்டோபிளாசத்தில். அப்போ அந்த டிஎன்ஏலேருந்து இன்ஃபர்மேஷன் ரைபோசோம்ஸுக்கு வரணும் அப்படின்னா எது வழியாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த எம்ஆர்என்ஏ வழியாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு கான்செப்ட் பாருங்கள். இந்த ரைபோசோம்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை எம்ஆர்என்ஏ அண்ட் ஃபார்ம் பாலி ரைபோசோம்ஸ் இருந்தாக்கல. ஸோ இந்த சென்ட்ரலில் கோர்புறக்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டயக்ராமில் சென்ட்ரலில் கோர்புறக்கல, அதுதான் எம்ஆர்என்ஏ. அப்போ மெனி ரைபோசோம்ஸ் ஹெல்ட் டுகெதர் டு ஃபார்ம் எ பாலி ரைபோசோம்ஸ் ஆர் பாலிசோம்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தோன்னா ஃப்ளஜெல்லா. இது வந்து ஃப்ளஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர், பாக்டீரியாவோட ஃப்ளஜெல்லாவோட ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்டீரியாவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா இன் அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் இருக்குது. ஸோ அதில் பாக்டீரியாவில் வந்து செல் வால் இருக்குல்ல, அந்த செல் வாலில் இருந்தால் இந்த ஃப்ளஜெல்லா வந்து என்னாகும் அப்படின்னா ஸோ டெவலப் ஆகும். இதில் 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தோன்னா இதுக்கு பேர் என்னென்னா சாப்ட், பாருங்க ஹூக் ஃபிலமெண்ட், இன்னொன்று சாப்ட் அப்படின்னு இருக்கும். மூணாவது ஹூக் ஃபிலமெண்ட் சாப்ட் அப்படின்னு மூணு ரீஜன் வந்து இதில் இருக்கும். இதில் பார்த்தோன்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ரிங் இருக்கும், எம் ரிங் எஸ் ரிங் பி ரிங் எல் ரிங். ஸோ எம் ரிங் எஸ் ரிங் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பி ரிங் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஸோ எல் ரிங் எம்எஸ்பிஎல் ரிங் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஃப்ளஜெல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஜெல்லாக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ளாஜெல்லானா என்ன அப்படின்னு பாருங்கள், செர்டன் மோட்டைல் பாக்டீரியா, மோட்டைல்னா மூவ்மெண்ட் அப்படின்னு தான். செர்டன் மோட்டைல் பாக்டீரியா ஹாவ் நியூமரஸ் தின் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள் லென்த் எமர்ஜ் ஃப்ரம் த செல் வால் கால்டு ஃப்ளாஜெல்லா.
செல் வால்லேருந்து ஸோ எமர்ஜ் வெளிவரக்கூடிய ஒரு ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஜெல்லாம் சொல்கிறாங்க. இட் இஸ் 20 to 30 மைக்ரோமீட்டர் இன் டயமீட்டர் அண்ட் 15 மைக்ரோமீட்டர் இன் லென்த். இதனுடைய லென்த் பார்த்தோன்னா 15 மைக்ரோமீட்டரும் டயமீட்டர் எவ்வளோ இருக்கும்னா 20 to 30 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஸோ ஃப்ளாஜெல் ஆஃப் யூகேரியோடிக் செல்ஸ் கண்டெயின் 9+2 மைக்ரோ டியூபல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பாக்டீரியா சாரி யூகேரியோடிக் செல்லில் யூகேரியோடிக் செல்லில் பார்த்தோன்னா ஃப்ளாஜெல்லாவோட டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா 9+2 டைப்பில் வந்து இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். ஸோ பட் ஈச் ஃப்ளாஜெல்லா மீன் பாக்டீரியா இஸ் மேடப் ஆஃப் சிங்கிள் ஃபைப்ரில். ஃப்ளாஜெல்லா ஆர் யூஸ்டு ஃபார் லோகோமோஷன். இந்த ஃப்ளாஜெல்லாவில் பார்த்தோன்னா ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் பேர் என்ன? ஃப்ளாஜெல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஸோ கண்டுபிடிங்க என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கண்டுபிடிச்சி கமாண்டில் வந்து ஸோ சொல்லுங்கள். ஸோ ஃப்ளாஜெல்லா ஆர் யூஸ்டின் எதுக்கு வந்து இந்த ஃப்ளாஜெல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? லோகோமோஷன் மூவ்மெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா தே ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ மோனோட்ரைகஸ்னால் என்ன? ஸோ லோஃபோட்ரைகஸ்னால் என்ன? ஆம்பிட்ரைகஸ்னால் என்ன? பெரிட்ரைகஸ்னால் என்ன? ஸோ ஒவ்வொரு பாக்டீரியாலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபிலி ஆர் ஃபிம்ப்ரியே. ஃபிலி ஆர் ஃபிம்ப்ரியே அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபிலினா என்ன, ஃபிம்ப்ரியனா என்ன, ஸோ அப்படிங்கிறத ஸோ பார்க்கலாம். ஃபிலினா என்ன? ஸோ இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபிலி ஆர் ஃபிம்ப்ரியே. ஸோ இதுவும் பாருங்கள், ரெண்டுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிமிலர் கிடையாது. இப்போ இந்த டயக்ராம பாருங்கள். ஸோ இந்த லாங் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளஜெல்லம் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், இதுதான் ஃபிலி ஸ்ட்ரக்சர், இது பாருங்கள், இது வந்து ஃபிம்ப்ரியே. ஸோ ரெண்டுமே பாருங்கள் லென்த்துலேயே டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிம்ப்ரியே ஆர் ஃபிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த ஃபிம்ப்ரியே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எந்த பாக்டீரியாவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சால்மோனெல்லா பாக்டீரியாவில் இருக்கும். இந்த ஃபிலி எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈகோலை பாக்டீரியாவில் இருக்கும். ஓகேவா, ரெண்டுமே வேறு வேறு. ஈகோலை பாக்டீரியாவை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து ஃபிலி இருக்கும், அதில் ஃபிம்ப்ரியே இருக்காது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ சல்மனில் பார்த்தோன்னா ஃபிம்ப்ரியே இருக்கும். அதை ரெண்டுமே வேறு வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சிமிலர் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ ஃபிலி ஆர் ஃபிம்ப்ரியா ஆர் ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் செல் வால் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படிங்கிறது ஸோ எதில் இருக்கும்? ஸோ இந்த ஃபிலி அண்ட் ஃபிம்ப்ரியே வந்து எதில் இருக்கும் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஆனால் ஃபிலி தான் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இருக்கும். ஸோ ஃபிம்ப்ரியேங்கிறது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்டிரோ பாக்டீரியா வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த ஃபிலி ஆர் ஃபிலியோட சைஸ் பாருங்கள், 0.2 to 20 மைக்ரோமீட்டர் லாங் டயமீட்டர். ஸோ அண்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட டயமீட்டர் பார்த்தோன்னா 0.025 மைக்ரோமீட்டர் டயமீட்டர். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அதனுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு நார்மல் ஃபிலி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சில இடத்துல பார்த்தோன்னா இந்த ஃபிலி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபிலி விச் ஹெல்ப் இன் கான்ஜுகேஷன் கால்டு செக்ஸ் ஃபிலி. ஸோ செக்ஸ் ஃபிலி அதாவது பார்த்தோன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபிலி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பாருங்கள் 9+2 டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லா. இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9+2 இந்த இடத்துல சென்டரில் 2 இருக்குது. இது 9+2 டைப் ஆஃப் மைக்ரோ டியூபல்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஸோ யூகேரியோட்ல வந்து இருக்கக்கூடியது. ஸோ இது பாக்டீரியாவோட ஃப்ளஜெல்லா டைப் வந்து ஸோ பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவோட செல் வால். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக். கிராம் ஸ்டெய்னிங் யார்? ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிறிஸ்டியன் கிராம். ஸோ சயின்டிஸ்ட் பார்த்தோன்னா டிஸ்கவர்டு பார்த்தோன்னா ஸோ பாக்டீரியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது பாக்டீரியா வெதர் ஏ பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் ஆர் கிராம் நெகட்டிவ் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த பாக்டீரியாவை வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயின் என்னதிங் பட் ஸோ கலர் கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டெய்னிங். ஸோ கிராம் ஸ்டெய்னிங் ஒரு பாக்டீரியா வந்து நம்ம ஸ்டெயின் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து
பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் தெரியுது அப்படிங்கிறத ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இதை யார் ப்ரப்போஸ் பண்ணால் அப்படின்னா கிறிஸ்டியன் கிராம் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரிப்போரியஸ் ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர். ப்ரிப்போரியஸ் ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான் ஒரு ஸ்லைடு எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோன்னா லேபில் வந்து ஒரு பாக்டீரியா கல்ச்சர், ஒரு பாக்டீரியாவை நான் கல்ச்சர் வளர்த்து வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க, ஒரு சால்மோனெல்லா பாக்டீரியாவை வளர்த்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பாக்டீரியாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்லைடோட சென்டர் பகுதியில் வந்து ஸ்மியர் பண்ணுறேன். ஸ்மியர்னால் என்ன, தேய்க்கிறது, பாக்டீரியாவோட சென்டரில் தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது பாருங்கள், ப்ரிப்போரிய ஸ்மியர், ஸ்மியர்னால் தேய்க்கிறது, அப்படியே பாக்டீரியல் கல்ச்சர் ஸ்லைடில் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவது பாருங்கள், இதில் ஃபோர் டைப் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோர் டைப் ஆஃப் கலரிங் ஏஜென்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் அப்படிங்கிறத பாருங்கள், ஒன் பை ஒன்னாக வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெயின்டு வித்து கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 செகண்ட். இப்போது நம்ம ஸ்லைடில் எடுத்துக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கிறிஸ்டல் வயலட்னால் என்ன பண்ணுறோன்னா ஸ்டெயின் பண்ணுறோம், சாயம் ஏற்றுறோம். எவ்வளவு, 30 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்டெயின் பண்ணுறோம். ஆஃப்டர் 30 செகண்ட்ஸுக்கு அப்புறம் ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர் ஃபார் 2 செகண்ட். 2 செகண்ட் பார்த்தோன்னா டிஸ்டில் வாட்டர், ஸோ லேபில் இருக்கக்கூடிய டிஸ்டில் வாட்டர், தூய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரின்ஸ் பண்ணணும். ஸோ மெதுவாக ஸ்லைட்லி ரின்ஸ் அ டிஸ்டில் வாட்டர், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ஸ்டெயின் கிறிஸ்டல் வயலட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கிறிஸ்டல் வயலட் பார்த்தோன்னா, ஸோ ரெண்டு பாக்டீரியா இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், கிராம், ஸோ பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு பாக்டீரியாவை இது பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டெயின் ஆட் பண்ணுறோம். ப்ரைமரி ஸ்டெயின் வந்து கிறிஸ்டல் வயலட் ரெண்டுலேயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னாகும், அந்த பாக்டீரியா வந்து எதை அப்சர்வ் பண்ணோம், ஸோ அந்த செல்வால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பாக்டீரியா செல்வால் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டெயினை வந்து என்ன பண்ணால் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்டில் வாட்டரெலாம் ரின்ஸ் பண்ணியாச்சு. அப்போ ரின்ஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதில் உள்ள ஸ்டெயின் எல்லாமே என்னாகும், ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், அடுத்து எதை ஆட் பண்ணணும், கிராம்ஸ் அயோடின் ஃபார் 1 மினிட். ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் வயலட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கிராம் அயோடினை வந்து ஸோ ஆட் பண்ணுறோம். ஸோ மாடர்ன்ட், மாடர்ன்னா ஃபிக்ஸ் த டை, அப்படி தான் மாடர்ன் அப்படின்னா. ஸோ அயோடினை வந்து என்ன சொல்கிறாங்க, மாடர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன்னா என்ன, ஃபிக்ஸ் த டை, அதாவது என்னென்னா அந்த பாக்டீரியாவில் அந்த டையை வந்து என்ன பண்ணுவோம், நிலை நிறுத்துவதற்கு பயன்படக்கூடியதான் மாடர்ன். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த பாக்டீரியாவில் ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸோ கிராம் அயோடினை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மறுபடியும் பாருங்கள், ரின்ஸ் வித் டிஸ்டில் வாட்டர். மறுபடியும் டிஸ்டில் வாட்டரால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ வாஷ் பண்ணுறோம். டிஸ்டில் வாட்டர்னால் தூய நீரை தான் டிஸ்டில் வாட்டருங்க, அதை வாஷ் பண்ணுறோம். இப்போ வாஷ் பண்ணோன்னா என்ன நடக்கு அப்படின்னு பாருங்கள், என்ன சேஞ்சஸ் நடக்கு பாருங்கள். ஸோ வாஷ் வித் 95% ஆஃப் எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 செகண்ட்ஸ். இப்போ கிராம் அயோடின் அப்ளை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதை ஆஃப்டர் 1 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரின்ஸ் பண்ணியாச்சு. ரின்ஸ் பண்ணோன்னா அகெயின் வி ஹாவ் டு ஆட் 95% எத்தனால் ஆர் அசிட்டோனை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா மறுபடியும் வந்து ரின்ஸ் வித் டிஸ்டில் வாட்டர் தயார். பாருங்கள், என்னது, டீ கலரேஸ் கலரிங் ஏஜென்ட், எது வந்து ஆல்கஹால் அசிட்டோன். டீ கலரிங்னா என்ன, ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி என்ன கலர் இருக்குது, அயோடின் இருக்குது. இப்போ இந்த அயோடின் கலரை என்ன பண்ணுவோம், ஸோ கலரை வந்து எடுத்துரும், டீ கலரை எடுத்துரும். ஸோ நம்ம எதை ஆட் பண்ணும்போதும் ஆல்கஹாலை ஆட் பண்ணும்போது எடுத்துரும். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரின்ஸ் வித் இப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம கிறிஸ்டல் வயலட் அயோடின் போகும்போது ரெண்டுமே சேமாக இருக்குது, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவும் நெகட்டிவ் பாக்டீரியாவும் சேமாக இருக்குது. அதை ரின்ஸ் பண்ணோன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஸ்டில் வாட்டரில் ரின் பண்ணோன்னு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டெயினை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கு, தக்க வைத்துக்கொள்கிறது. ஆனால் ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆல்கஹாலை ஆட் பண்ணோன்னே ஸோ இங்கே என்ன ஆகாது, என்ன கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் அந்த ஸ்டெயின் வந்து என்ன பண்ண முடியல, ஸோ ரீட்டைன் பண்ண முடியலை. ஸோ அதான் மிக முக்கியமானது. அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள், சாஃப்ரனின் ஃபார் 30 to 60 செகண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவுண்டர் ஸ்டெயின் சாஃப்ரனினை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா ஃபிக்ஸ் ஆகியாச்சு, அந்த டை வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு நிலைப்பு தன்மை அடைந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், ஸோ அந்த சாஃப்ரனின் வந்து எதை ஃபிக் இந்த சாஃப்ரனின் எதில் இருக்குது, ஸோ இந்த கிராம் நெகட்டிவ் பார்ட்டியால் ஸோ ஃபிக்ஸ் ஆகிட்டு ஃபைனலாக. ஸோ அப்போது
கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பார்த்தோன்னா வயலட் கலர்லேயும் கிராம் ஸோ நெகட்டிவ் பாக்டீரியா பார்த்தோன்னா ஸோ என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்க்கலாம். இதை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது என்ன ஸ்ட்ரெச்சஸ் தெரியுது அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க பாருங்கள். இந்த கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர், இந்த ஸ்டெய்னிங் மெத்தட் டிஃப்ரென்ஷியேட் பாக்டீரியா வாஸ் டெவலப்டு பை டேனிஷ் பிசிசியன் கிறிஸ்டியன் கிராம் இன் 1884 வந்து கிறிஸ்டியன் கிராம் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் டிஃப்ரென்ஷியல் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அண்ட் இஸ் கிளாஸிஃபை த பாக்டீரியா ஆன் டூ கிளாஸஸ். ஸோ ஒரு ஒன்று வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, இன்னொன்று கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ரீடெயின் கிறிஸ்டல் வயலட் ஸோ அப்பியர் டார்க் வயலட், வேரஸ் கிராம் நெகட்டிவ் டைப் லூஸ் த கிறிஸ்டல் வயலட் வென் கவுண்டர் ஸ்டெயின் பை சாஃப்ரனின் அப்பியர் ரெட் கலர். நம்ம எப்போ சாஃப்ரனின் ஆட் பண்ணுவோமோ அது என்ன கலரில் மாதிரி ரெட் கலரில் இருக்குது. அப்போ ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா என்ன கலரில் இருக்குது, கிறிஸ்டல் வயலட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா என்ன கலரில் இருக்குது, ஸோ ரெட் கலரில் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கணும். அப்போ இன்னொன்று கேட்பாங்க உங்களுக்கு மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் ரெண்டே ரெண்டு ஸ்டெயின் தான் இருக்கும், என்ன ஸ்டெயின் இருக்கும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்டல் வயலட்டும் அயோடின் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் பார்த்தோன்னா ஸோ அந்த மூணுமே வந்து ஸோ யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட செல்வால் வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட், டெக்கோயிக் ஆசிட் ஆர் டெக் யூரானிக் ஆசிட் வந்து இருக்கும். ஸோ இன் திஸ் இன் அடிஷன் தே மே கண்டெயின் பாலிசாக்ரைட் மாலிகுல்ஸ், அது மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் த பாலிசாக்ரைட்ஸ் வந்து இருக்கும். த கிராம் நெகட்டிவ் செல்வால் கண்டெயின்ஸ் த்ரீ காம்போனன்ஸ் லை அவுட் சைட் த பெப்டிடோ கிளைகான், அந்த செல்வாலுக்கு அவுட் சைடில் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் த்ரீ லேயர்ஸ் இருக்கும். வாட் ஆர் தே? ஃபஸ்ட் ஒன் இஸ் கால் லிப்போ ப்ரோட்டீன், செகண்ட் ஒன் இஸ் கால் அவுட்டர் மெம்பரேன், தேர்ட் ஒன் இஸ் கால் லிப்போ பாலிசாக்ரைட். ஸோ லிப்போ ப்ரோட்டீன் மீன்ஸ் லிப்பிட் ப்ளஸ் ப்ரோட்டீன், லிப்போ பாலிசாக்ரைட் மீன் லிப்பிட்ஸ் ப்ளஸ் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த மூணுமே எங்கே இருக்கும் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட அவுட் சைடில் இருக்கக்கூடியது. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம டேபிளில் பார்க்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, தெர் ஆர் டென் கேரக்டர்ஸ் ஆர் தயர், ஒன் பை ஒன் வி வில் டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால் செல் வால் ஆஃப் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, சிங்கிள் லேயராக இருக்கும், 0.015 மைக்ரோமீட்டர் டு 0.02 மைக்ரோமீட்டர். பட் இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா பார்த்தோன்னா ட்ரிபிள் லேயரில் இருக்கும், வித் 0.0075 மைக்ரோமீட்டர் டு 0.012 மைக்ரோமீட்டர் திக். ஸோ இதை நோட் பண்ணுங்கள், இது சிங்கிள் லேயராக இருக்கும், இது வந்து ட்ரிபிள் லேயராக இருக்கும். அடுத்து பாருங்கள், ரிஜிடிட்டி ஆஃப் செல்வால். ஸோ இதனுடைய ரிஜிடிட்டி எப்படி இருக்குன்னா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் செல்வால் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்குது டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெப்டிடோக்ளைகான் வந்து இருக்குது. ஆமாம், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் பார்த்தோன்னா எலாஸ்டிக்காக இருக்குது, எலாஸ்டிக்னா லுக்ஸ் லைக் தட் ரப்பர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது, ஏன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன் பாலிசாக்ரைட். இதில் வந்து லிட்டில் பிட் ஆஃப் பெப்டிடோக்ளைகான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் என்ன ப்ரெசன்ட் இருக்குது, லிப்போ ப்ரோட்டீன் அண்ட் பாலிசாக்ரைட், நோட் பண்ணிக்கோங்க கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில். அதையும் பார்த்தோன்னா இதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள், பெப்டிடோக்ளைகான் 80%, பாலிசாக்ரைட் 20% இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா பெப்டிடோக்ளைகான் 3-12% தான் இருக்குது, அதனால தான் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ரெஸ்ட்டு ரிமைனிங் உள்ளது எல்லாமே பாலிசாக்ரைட் அண்டு லிப்போ ப்ரோட்டீன்ஸ். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டெக்கோயிக் ஆசிட் ப்ரெசன்ட் இன் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. டெக்கோயிக் ஆசிட் எதில் மட்டும்தான் இருக்கும், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதனால தான் இது அந்த கலர்ஸை வந்து வயலட் கலரை ரீட்டைன் பண்ணுது. ஸோ இது வந்து டெக்கோயிக் ஆசிட் வந்து பார்த்தோன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இல்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவுட்டர் மெம்பரேன், ஸோ இதில் அவுட்டர் மெம்பரேன் கிடையாது, ஆனால் இதில் பார்த்தோன்னா அவுட்டர் மெம்பரேன் வந்து இருக்கும், பெப்டிடோக்ளைகானுக்கு மேலே பார்த்தோன்னா அவுட்டர் மெம்பரேன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பெரி பிளாஸ்மிக் பேஸ் இதில் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். இதில் அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் மெம்பரேனுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் இருக்காது, இதில் பார்த்தோன்னா மெம்பரேனுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும் இதில் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில். அடுத்து சசப்டபிலிட்டி டு பென்சிலின், அதாவது பென்சிலினுக்கு வந்து சசப்டிபிளாக இருக்கும், இது வந்து லோ சசப்டிபிளாக இருக்கக்கூடியது. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். பென்சிலை வந்து தாங்கும் தன்மை உடையதாக இருக்குமா, இது வந்து லோ சசப்டிபிளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா ரிலேட்டிவ்லி காம்ப்ளெக்ஸ். ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட நியூட்ரிஷனல் பார்த்தோன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், இதில் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் டைப்பாக இருக்கும். தென் ஃப்ளஜெல்லா கண்டெயின் டூ பேசல் பாடி ரிங்ஸ், நான் அடுத்து சொன்னோம்னா எம்எஸ்பிஎல் ரிங்ஸ் சொன்னேன்னா இல்லையா, ஃப்ளஜெல்லால் நாலு ரிங் இருக்குல்ல, அதில் ரெண்டு பேசல் பாடி ரிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், எம்எஸ் ரிங் மட்டும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபோர் பேசல் பாடி ரிங்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க, அதாவது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் ஸோ எத்தனை பேசல் பாடி ரிங்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, ரெண்டு ரிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத
இருக்கும். ஸோ ஹைலி சசப்டிபிள்னால் பென்சிலினை தாங்கும் தன்மை உடையது, ஓகேவா? லோ சசப்டிபிள்னா பென்சிலினை தாங்கும் தன்மை இருக்காது, அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பெப்டிடோகிளைகான் இருக்கனால. ஸோ அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு பாருங்கள், 9 பாருங்கள், லிப்பிட் ப்ளஸ் லிப்போ ப்ரோட்டீன். ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் லோவாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். அதேமாதிரி லிப்போ பாலிசாக்கரைட் பார்த்தோன்னா, ஸோ இதுவும் இங்கே இருக்கும், ஸோ அதிகமாக இதில் இருக்கும் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில், ஸோ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த த்ரீ தென் ஸோ த்ரீ பாயிண்ட் வந்து மூணாவது பாயிண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். தென் எட்டாவது பாயிண்ட்டு, ஸோ 5, 6 இதெல்லாம் தெளிவாக ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 marks வந்து ஸோ கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஆர் மேக்னட்டோசோம். மேக்னட்டோசோம்னா என்னன்னு பாருங்கள், இன்ட்ரா செல்லுலார் செயின்ஸ் ஆஃப் 40 to 50 மேக்னடைட் பார்ட்டிக்கிள் ஆர் ஃபவுண்ட் இன் பாக்டீரியம் அக்வாஸ்பைரியில் மேக்னட்டோ டாக்டிகம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது என்னென்னா, மேக்னட்டோ டாக்டிகம் அக்வாஸ்பைரியிலம் மேக்னட்டோ டாக்டிகம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியத்தில் என்ன இருக்குன்னா, மேக்னடைட் அதாவது கந்தகம் வந்து இருக்குது. காந்தம் சொல்கிறோம்ல, அந்த காந்த துகள்கள் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 40 to 50 வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள், இட் ஹெல்ப் இந்த பாக்டீரியம் டு லொக்கேட் நியூட்ரிஷன் ரிச் செடிமெண்ட்ஸ். ஸோ இந்த பாக்டீரியம் வந்து பார்த்தோன்னா நியூட்ரிஷன் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஏன்னா இதில் வந்து மேக்னடைட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நோட் பண்ணுங்கள். இது மேக்னடைட்டுங்கிறது சில ஃபாசில்ஸ் வந்து சொல்லுவாங்க, சில புதை உதவ படிமங்கள் பார்த்துக்கிட்டோம்னா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி தான் ஸோ இதில் சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, 1 mark கேட்பாங்க. அதாவது என்னென்னா, மேக்னடைட் எந்த பாக்டீரியாவில் இருக்கும் அப்படின்னா அக்வாஸ்பைரிலம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், என்ன லைஃப் ப்ராசஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவோட லைஃப் ப்ராசஸஸ் பார்க்க போகிறோம், வாழ்க்கை செயல்கள் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக பாருங்கள் பாருங்கள், ரெஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவாசித்தல் நிகழ்ச்சி எப்படி நடைபெறுது பாக்டீரியாவில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேஷன், தெர் ஆர் 2 types ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஃபஸ்ட் ஒன் இஸ் கால் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், செகண்ட் ஒன் இஸ் கால் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னா வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அனரோபிக்னா வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பாருங்கள். திஸ் பாக்டீரியா ரெக்குவர் ஆக்சிஜன் இஸ் டெர்மினல் ரிசெப்டார். ஸோ அண்ட் தே வில் நாட் க்ரோ அண்டர் அனரோபிக் கண்டிஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில். ஸோ இது க்ரோ ஆகாது, ஒன்லி க்ரோ இன் ஏரோபிக் கண்டிஷன். ஏரோபிக்னா வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் தான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சர்வைவ் ஆகும். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஆப்ளிகேட் ஆரோப்ஸ், ஆப்ளிகேட் மீன்ஸ் மஸ்ட். சம் எக்ஸாம்பிள் பாருங்கள், மைக்ரோகாக்கஸ் ஸ்பீசிஸ் ஆப்ளிகேட் ஆரோப்ஸ் பாருங்கள், தே மஸ்ட் ஹேவ் ஆக்சிஜன் டு சர்வைவ். ஆக்சிஜன் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் நான் சர்வைவ் ஆவேன், இல்லைன்னா சர்வைவ் ஆக முடியாது. ஆக்சிஜனை தவிர வேறு எதுவும் பயன்படுத்தாது. அதான் சொல்லிக்கோங்க, மஸ்ட்டு ஆப்ளிகேட்னா மஸ்ட்டு கண்டிப்பாக. தே மஸ்ட் ஹவ் ஆக்சிஜன் டு சர்வை, எக்ஸாம்பிள் மைக்ரோகாக்கஸ். எந்த சிச்சுவேஷன்லனாலும் ஆக்சிஜன் இருந்தால் தான் நான் உயிர் வாழ்வேன் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போது ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிற பாருங்கள், இந்த ரெஸ்பிரேஷனால் என்ன நடக்குது. இப்போ இந்த ஹியூமன் பீயிங்கில் ரெஸ்பிரேஷன் இருக்குது, நம்ம பிளான்ஸில் பார்த்தோன்னா ரெஸ்பிரேஷன் பார்த்தோன்னா ஆக்சிஜனை வந்து பார்த்தோன்னா ஸோ இன்டேக் பண்ணிவிட்டு CO2 வந்து ரிலீஸ் பண்ணும், ஓகேவா? இந்த ஹியூமன் பீயிங்கும் ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிட்டு CO2 ரிலீஸ் பண்ணும். ஸோ செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா, இந்த ஆக்சிஜன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஃபுட்டை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃபுட்டை ஆக்சிடைஸ் ஆக்சிஜனேஷன் பண்ணுறதுக்கு ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஆக்சிஜன், ஓகேவா? அப்போ அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், ஃபோட்டோ சிந்தசிஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, CO2 ப்ளஸ் H2O சன்னு ஸோ குளோரோஃபில். இது உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, C6H12O6 ப்ளஸ் 6 ஆக்சிஜன் ப்ளஸ் 6 H2O. இங்கே பார்த்தோன்னா 6 CO2 இருக்கும், இங்கே 12 H2O 6 இருக்கும், ஓகேவா? இது தெரியும். இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்முலா. இப்போ என்ன ஆகுது, CO2 வாட்டர் இதெல்லாமே யூஸ் பண்ணி ஸோ இதை வந்து தயாரிக்குது, என்னது குளுக்கோஸை தயாரிக்குது. இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் நடக்கும். அதே ரெஸ்பிரேஷனில் பார்த்துக்கிட்டோம்னா அதனுடைய ஃபார்முலா பாருங்கள், C6H12O6 ப்ளஸ் 6O2 என்ன கிடைக்கும், 6
CO2 plus 6H2O கிடைக்கும். ப்ளஸ் என்ன கிடைக்கும், இ கிடைக்கும். இனால் என்ன, எனர்ஜி கிடைக்கும். அப்போ இந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிடைஜம் ஆகி நமக்கு CO2வாகவும் வாட்டராகவும் கிடைக்கும். ரெஸ்பிரேஷனில் பிளான்ஸில் வந்து கிடைக்க முடியாது, அதுலேருந்து தான் எனர்ஜி கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பீங்லேயும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு ஆக்சிஜன் உதவியால் ரியாக்ட் ஆகி ப்ரோக்கன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி ஸோ கிடைக்கும், அதுதான் ரெஸ்பிரேஷன், அதுதான் ரெஸ்பிரேஷனோட டெஃபினேஷன் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஆப்ளிகேட் ஏரப்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, வித்தவுட் ஆக்சிஜன். நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாக்டீரியா டூ நாட் யூஸ் ஆக்சிஜன் ஃபார் க்ரோத் அண்ட் மெட்டபாலிசம். அதாவது பாக்டீரியாவோட வளர்ச்சிக்கும் வளர்ச்சியை மாற்றத்துக்கும் எது தேவையில்லை அப்படின்னா, ஸோ ஆக்சிஜன் தேவையில்லை. அப்போ எப்படி சார் எனர்ஜியை இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வேறு எந்த ப்ராசஸும் இல்லாமல் இல்லை. ஸோ த எனர்ஜி ஃப்ரம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதாவது நொதித்தல் மூலமாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்கள் டென்த்தில் படிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா, ஸோ அதே குளுக்கோஸ் தான், C6H12O6 குளுக்கோஸ் தான். இது வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜனே இருக்காது, ஆக்சிஜன் இல்லாமல் எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 2C2H5OH ப்ளஸ் 2CO2. இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, C2H5OHனா எத்தில் அழகாக மாறும். குளுக்கோஸ் வந்து எதாக மாறும் அப்படின்னா எத்தில் அழகாக மாறும். ஸோ எது இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா எத்தில் அழகாக மாறும். ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எடுக்கிறோம். அப்போ இதில் என்ன ஆகாது அப்படின்னா ஆக்சிஜனை ஸோ பயன்படுத்தாது சம் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிளாஸ்டிரிடியம். நோட் பண்ணிக்கோங்க, கிளாஸ்டிரிடியம் அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கிளாஸ்டிரிடியம். அடுத்து பாருங்கள் ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ் அப்படின்னா என்ன பாருங்கள், தீஸ் ஆர் பாக்டீரியல் தட் கேன் க்ரோ எய்தர் யூஸிங் ஆக்சிஜன் அஸ் எ டெர்மினல் எலக்ட்ரான் அசெப்டார் ஆர் அனரோபிக்கலி யூஸிங் ஃபெர்மெண்டேஷன். அதாவது இது ரெண்டு ஃபங்க்ஷனுமே பண்ணும், அதாவது ஏரோபிக்காகவும் இருக்கும் அனரோபிக், ரெண்டு ஃபங்க்ஷனுமே பண்ணக்கூடியது. அதாவது ஏரோபிக் மூலமாகவும் எனர்ஜியை பயன்படுத்திக்கிறோம், அனரோபிக் மூலமாக ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் மூலமாகவும் தே அப்டைன் எனர்ஜி, அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூகோலை, எஸ்எஸ்ரியா கோலை இஸ் ப்ரெசன்ட் இன் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் லைக் அப்டோமினல் அப்சீசஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வயிற்றில் ஒரு சீல் கட்டை மாதிரி உருவாகும். அப்போ உருவாகும் போது என்னென்னா இட் கேன் ரேபிட்லி கன்சியூம் ஆல் அவைலபிள் ஆக்சிஜன். அதாவது என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலை பாக்டீரியா அங்கே உள்ள எல்லா ஆக்சிஜனையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது கன்சியூம் பண்ணும், ஈக்குவலை பாக்டீரியா சாப்பிட்ரும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன் இன்டஸ்ட்ரைன் உயில இது என்ன அப்படின்னா ஸ்டொமக் இருக்குது, இங்கே பார்த்தோன்னா ஒரு சீல் கட்டியுமே உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, உருவாகுது. இப்போ இங்கே என்ன பாக்டீரியா இருக்குன்னா ஈக்குவலை பாக்டீரியா இருக்குது. இங்கே என்ன பாக்டீரியா இருக்குது, ஒரு ஈக்குவலை பாக்டீரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஈக்குவலை பாக்டீரியா இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே உள்ள ஆக்சிஜனை எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம், இங்கே உள்ள ஆக்சிஜனை எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இங்கே என்ன ஆகும், ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை வந்து ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மற்ற பாக்டீரியா எல்லாமே பார்த்தோன்னா இங்கே வந்து என்ன பண்ணோம்னா இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ். ஸோ அனரோபிக் மெட்டபாலிசம் ப்ரொடியூசிங் அண்ட் அனரோபிக் என்விரான்மெண்ட் அண்ட் தஸ் அலோவ் த அனரோபிக் பாக்டீரியா தட் ஆர் ப்ரெசன்ட் டு க்ரோ அண்ட் காஸ் த டிசீஸ். எக்ஸாம்பிள் ஈகோலை அண்டு சால்மோனெல்லாம் வந்து ஸோ மிக முக்கியமாக வந்து ஸோ காஸ் பண்ணக்கூடியதே. ஸோ இது தெளிவாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட், கேப்னோஃபிலிக் பாக்டீரியானா என்ன. ஸோ இந்த பாக்டீரியா விச் ரெக்வர் CO2 ஃபார் தே க்ரோத், அதாவது பாக்டீரியங்களோட வளர்ச்சிக்கு வந்து CO2 தேவைப்பட்டா. இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னோம், ஒன்று ஆக்சிஜன் இருந்தால் அது அரோபிக், வித்தவுட் ஆக்சிஜன் மூலமாக எனர்ஜியை ஃபார்ம் பண்ணால் அப்படின்னா அது அனரோபிக். ஆனால் சம் பாக்டீரியா வில் க்ரோ வித் த ஹெல்ப் ஆஃப் CO2, கார்பன் டை ஆக்சைடோ ஹெல்ப்னால என்ன ஆகுது அப்படின்னா க்ரோ ஆகுது, தட் இஸ் கால் கேப்னோஃபிலிக். நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் கால் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கேம்பேலோ ஃபேக்டர். எக்ஸாம்பிள் என்னப்பா, கேம்பேலோ ஃபேக்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நியூட்ரிஷன் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவோட நியூட்ரிஷன் பாருங்கள்,
on the basis of their mode of nutrition bacteria classified into two types bacteria were rendu types ah pirikkuranga nutrition ah base panni autotrophs and heterotrophs you know that autotroph na enna heterotroph na enna abingira paakalam so autotrophic bacteria la parunga the bacteria which can synthesize own food material is called autotrophic so thanakku theviyana food own ah prepare pannum so adha autotrophic bacteria appa eppadi prepare pannom idhula vandu nariya steps paakaporam idhula rendu steps paakaporam autotrophic bacteria la onnu photo autotrophic bacteria second hemo autotrophic bacteria so or flow chart mai note panikalam nama photo autotrophic bacteria hemo autotrophic bacteria idhula ulla example note panikonga competitive exam la kandipa kekpanga photo autotrophic bacteria na enna panunga photo na enna light auto na enna self அப்போ தே கேன் சிந்தசைஸ் ஓன் ஃபுட் மெட்டீரியல் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க அதுலேருந்து பாருங்கள் பேக்டீரியா யூஸ் சன்லைட் ஃபார் தே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டூ சிந்தசைஸ் த ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணதுக்காண்டி சன்லைட் எனர்ஜியை வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்தோன்னா ரெண்டு ஸ்டெப்ஸு பார்க்க போகிறோம் ஒன்று ஃபோட்டோ லித்தோ ட்ராப்ஸ் இன்னொன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ ஆர்கனோ ட்ராப்ஸ் ஃபோட்டோ லித்தோ ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு லித்தோ அப்படின்னா லித்தோனா என்ன ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் லித்தோ அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் இன் ஃபோட்டோ லித்தோ ட்ராப்ஸ் ஹைட்ரஜன் டோனார் இஸ் அ இன்ஆர்கானிக் சப்ஷன் இன்ஆர்கானிக் அப்படின்னா கனிம பொருள் அப்படின்னு அர்த்தம் கனிம பொருள்னா ஸோ கார்பன் இஸ் நாட் ப்ரெசன்ட் மோஸ்ட்லி கார்பன் வந்து மோஸ்ட்லி இருக்காது அதான் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் ஆர்கானிக் அதான் ஸோ சொல்கிறாங்க பாருங்கள் ஃபோட்டோலித்தோட்ராப்ஸ் த ஹைட்ரஜன் டோனார் இஸ் அன் இன்ஆர்கானிக் சப்ஷன் இங்கே வந்து ஹைட்ரஜன் டோனார் யாராக இருக்கா அப்படின்னா இன்ஆர்கானிக் சப்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நான் ஃபோட்டோ சிந்தசிஸ் சொன்னேன்னா ஃபோட்டோ சிந்தசிஸில் சிஓ டூ ப்ளஸ் ஹச் டூஓ எடுத்துக்கிறோமா இல்லையா ஆனால் அந்த சிஓ டூ பதிலாக ஹைட்ரஜனாக எடுத்துக்கிடும் ஹச் டூ ஹைட்ரஜன் வந்து டோனாராக வந்து இருக்கும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு இருக்குது ஃபோட்டோலித்தோட்ராப்ஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா இன்னொன்று பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா அப்படிங்கிற ரெண்டு இருக்குது க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியானா என்ன பாருங்கள் இந்திஸ் டைப் இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் குளோரோஃபியம் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்பில் அடிக்கடி கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா எக்ஸாம்பிள் குளோரோஃபியம் இந்த குளோரோஃபியம் பாக்டீரியாவில் என்ன பிக்மன்ஸ் இருக்குது அப்படின்னா பாக்டீரியோ விரிடின்னு இருக்குது அப்போ இங்கே ஹைட்ரஜன் டோனார் யார் அப்படின்னா ஹஸ்ட்ரியஸ் ஹச்டிஎஸ் அப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ளோசார்ட் எழுதிடலாம் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா குரோமேஷியம் இங்கே இருக்கக்கூடிய பிக்மன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்டீரியோ குளோரோஃபில் இருக்குது அப்போ இங்கே வந்து ஹைட்ரஜன் டோனார் வந்து என்னது ஸோ தயோ சல்ஃபேட் இதை வந்து ஃப்ளோசார்ட் மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக எழுதிக்கலாம் இப்போ ஒரு ஃப்ளோசார்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ரெண்டாக ஃப்ளோசார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா இங்கே பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா ஸோ இதில் பார்த்தோன்னா ஹச் டூ எஸ் வந்து ஹைட்ரஜன் அசப்டர் இங்கே தயோ சல்ஃபேட் வந்து இருக்கும் ரெண்டாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பாக்டீரியா விரிடின் இருக்கும் குளோரோஃபில் ஸோ பிக்மஸ் இங்கே பாக்டீரியா குளோரோஃபில் வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து இது பண்ணுங்க இங்கே வந்து குளோரோஃபியம் குளோரோஃபியம் இங்கே குரோமேஷியம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து குரோமேஷியம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ அதான் சொல்லுங்கள் இதுக்கு குளோரோஃபியம் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து குரோமேஷியம் எக்ஸாம்பிள் கொடுக்குங்க இது வந்து ஃபோட்டோ லித்தோட்ராப்ஸில் வரும் அடுத்து பாருங்கள் ஃபோட்டோ ஆர்கனோட்ராப்ஸ் ஆர்கனோட்ராப்ஸ் பாருங்கள் த யூட்டிலைஸ் ஆர்கானிக் ஆசிட் ஆர் ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் டோனராக இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில் ஹச்டிஎஸ் வந்து ஹைட்ரஜன் டோனார் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவில் பார்த்தோன்னா தயோ சல்ஃபேட் வந்து ஹைட்ரஜன் டோனாராக இருக்குது ஃபோட்டோ ஆர்கனோட்ராப்ஸில் எது வந்து ஹைட்ரஜன் டோனாராக இருக்குன்னா ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் டோனாராக இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ரோடோஸ் பைரிலம் இது பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு குரோமேஷியம் பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ரோடோ ஸ்பைரிலம் அப்போ க்ரீன் நான் சல்ஃபர் இருக்குங்களா க்ரீன் சல்ஃபர் தெரியும் க்ரீன் நான் சல்ஃபர் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் க்ரீன் நான் சல்ஃபருக்கு எக்ஸாம்பிள் ஸோ நோட் பண்ணிக்கோங்க
குளோரோனிமா குளோரோனிமா க்ரீன் நான் செல்ஃபர் பாக்டீரியாக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா குளோரோனிமா குளோரோனிமா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. இது வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் போகிறீங்க. இது ஹீமோ ஹீமோனாலே கெமிக்கல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ தே டு நாட் ஹேவ் ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். இதில் ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் நிறமைகள் வந்து கிடையாது. ஹென்ஸ் தே கேனாட் யூஸ் சன்லைட் எனர்ஜி. அது வந்து சன்லைட் எனர்ஜி வந்து என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அதனால் இது எதை அப்டைன் பண்ணுது, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை பயன்படுத்தி எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, பெறப்படுகிறது. அப்போ இதில் ரெண்டு மிக முக்கியமான டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ஹீமோ லித்தோட்ராப்ஸ், ஹீமோ ஆர்கனோட்ராப்ஸ். இதே மாதிரி தான், இது ஃபோட்டோ லித்தோட்ராப்ஸ், ஃபோட்டோ ஆர்கனோட்ராப்ஸ். அதேமாதிரி இது ஹீமோ லித்தோட்ராப்ஸ், ஹீமோ ஆர்கனோட்ராப்ஸ். லித்தோட்ராப்ஸ்னாலே அது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் டு ரிலீஸ் எனர்ஜி. இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி, இப்போ இது எல்லாமே இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. சல்ஃபர் பாக்டீரியா, அயான் பாக்டீரியா, ஹைட்ரஜன் பாக்டீரியா, நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, இதெல்லாமே இன்ஆர்கானிக் பாக்டீரியா. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சிடைஸ் பண்ணி ஆக்சிஜன் உதவியால் சிதைவடைய செய்து நமக்கு என்னது எனர்ஜி கிடைக்குது. அப்போ இது பண்ணக்கூடிய பாக்டீரியா என்ன பேர் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் மார்க். சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் தயோஃபேசிலன்ஸ் தயோ ஆக்சிடன்ஸ், தயோஃபேசிலஸ் தயோ ஆக்சிடன்ஸ். அதுவும் பாருங்கள் அயான் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபெரோபேசிலஸ் ஃபெரடாக்சின், ஃபெரோபெசிலஸ் ஃபெரடாக்சின். மூணாவது பாருங்கள் ஹைட்ரஜன் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹைட்ரோஜினோ மோனாஸ், ஹைட்ரோஜினோ மோனாஸ். அடுத்து பாருங்கள் நைட்ரிஃபையிங் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் நைட்ரோசோ மோனாஸ், நைட்ரோ பாக்டர், நைட்ரிஃபையிங் பாக்டீரியா. ஸோ இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பாக்டீரியா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்பன் பாக்டீரியா, கார்பன் பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்குது இதில், கார்பன் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, கார்பன் பாக்டீரியா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேசிலஸ் ஓலிகோ கார்போஃபிலஸ், கார்போஃபிலஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, பேசிலஸ் கார்போஃபிலஸ். இது வந்து பார்த்தோன்னா கார்பன் பாக்டீரியாவுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இது வந்து ஹீமோ லித்தோட்ராப்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். அதேமாதிரி பார்த்தோன்னா ஹீமோ ஆர்கனோட்ராப்ஸ் பாருங்கள், திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்சிடைஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் பாக்டீரியா, அதாவது மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணி பாக்டீரியா. மீத்தேனோட ஃபார்முலா என்னென்னா CH4ங்கிறோம். அந்த மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் என்ன, மெத்தனோகாக்கஸ் அப்படிங்கிறாங்க. தென் அசிடிக் ஆசிட் பாக்டீரியா, ஸோ அசிடிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னென்னா அசிட்டோபாக்டர். தென் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா உங்களுக்கு தெரியும், லாக்டோபேசிலஸ். ஸோ தீஸ் ஆர் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆக்சிடைஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த பாக்டீரியா டு கெட் எனர்ஜி, அந்த எனர்ஜியை வந்து பெற முடியும். தென் ஃபைனலி பார்க்கக்கூடியது ஆட் ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா. அப்போ ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ தே டிபெண்ட் அப்பான் அதர் ஆர்கனிசம், மற்ற ஆர்கனிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள் பண்ணால் பேராசைட்டாக இருக்கலாம், சாப்ரோஃபைட்டாக இருக்கலாம். பேராசைட்னால் தே லைவ் இன் ஹோஸ்ட், அதாவது உயிருள்ள வேலை மட்டும்தான் வாழும், அங்கே தான் வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஏற்றுக்கிறோம். தே அப்டைண்டு நியூட்ரிஷன் ஃப்ரம் லிவிங் ஆர்கனிசம், அதான் பேராசைட். எக்ஸாம்பிள் மைக்ரோபாக்டீரியம். தென் சாப்ரோஃபைட்னா தே அப்டைன்ட் நியூட்ரிஷன் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர், தட் இஸ் கால்ட் பேசிலஸ் மைக்காய்டஸ். எக்ஸாம்பிள் வந்து சாப்ரோபேசிக் எக்ஸாம்பிள் பேசிலஸ் மைக்காய்டஸ். தென் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னா ரைசோபியம் இன் ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெக்யூமினஸ் பிளான்ஸ். ஸோ லெக்யூமினஸ் பிளான்ஸோட வேர்களில் பார்த்தோன்னா என்னென்னா ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு ரூட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரூட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேப் ரூட் இருக்கும், இது வந்து செகண்டரி ரூட் இருக்கும், இதுதான் லெக்யூமினஸ் பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் நட் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த கிரவுண்ட் நட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தோன்னா இந்த ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரூட்டில் பார்த்தோன்னா ஒரு நாடி ஒரு வேர் முடிச்சு மாதிரி உருவாகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பார்த்தோன்னா ரைசோபியம், இது வந்து ரூட் ஆஃப் த பிளான்ட், கிராப் பிளான்டு, இது ரைசோபியம். ஸோ இதெல்லாம் சிம்பயாட்டிக் அசோசியேஷன், ரெண்டுமே பார்த்தோன்னா வாழக்கூடியது. இப்போ இந்த ரைசோபியம் என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் உள்ள
நைட்ரஜனை வந்து என்ன பண்ணணும், ஸோ ஃபிக்ஸ் பண்ணும், நிலைநிறுத்தி ஸோ இந்த பிளான்ஸுக்கு வந்து கொடுக்கும். அதுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாக்டீரியாவுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே பார்த்தோன்னா இந்த ரூட்லேருந்து இருக்கும். அதாவது ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா பெனிஃபிஷியலாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று எகேன்ஸ்டாக இல்லாமல் பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடியது அப்படின்னா தான் ஸோ அதை சொல்கிறோம் நம்ம. ஓகேவா, சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஹெட்ரோட்ரோபிக் பேக்டீரியா. ஸோ இந்த வகுப்பில் ஸோ பேக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது பேக்டீரியாவில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதேமாதிரி கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் என்ன, அதேமாதிரி பார்த்தோன்னா லைஃப் ப்ராசஸ் ஆஃப் பேக்டீரியாவோட லைஃப் ப்ராசஸ், ஸோ ரெஸ்பிரேஷனாக என்ன, நியூட்ரிஷனாக என்ன அப்படிங்கிறத ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.